நீல் நெடும் வாழ்விலே பண்பற்ற பாதைக்கு சீர்சமைக்கும் கேடு உள்ளங்களே, நீங்கள் வாழ்நிலம் தன்னை மலடாக்கும் குருட்டுக் கலைகளின் இருட்டு இல்லங்களே. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழம் அன்பு. காதலரம் கற்பு அறம் கூறிய தமிழ் மண்ணின் பெருமை அழிக்க வந்த கோடாரிகளே, கள்ளமணமா கள்ளக்காதலா கல்மணமா? குடும்பத்தை அழித்து குழந்தையரை கொன்று எதை எடுத்துச் செல்ல பிறந்தீர் மடமாக்களே? தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடல் நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமாப்பார்க்கும் கல்லா ஒருவனுக்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்ற புறநானூற்று வரிகள் உங்கள் நினைவில் வரவில்லையா? உனக்கென்று ஓர் குடும்பம், உனக்கென்று குழந்தைகள் இருக்கையில் அடுத்த குடும்பத்துள் உங்களின் எலிகுணத்தால் அணுகுண்டு வீசலாமா? அதற்கு காரணமாய் அன்பென்றும் கள்ள காதலென்றும் பேசலாமா? உள்ளதை வைத்து வாழ்வதுதானே வாழ்க்கை. இல்லாததை அடைய விரும்பினால் நேர்மையான வழியில் அதை அடைய என்ன வேண்டுமல்லவா? அதை விடுத்து அறம் தொலைத்து உயிர் உடித்து உறவை அழித்து அட மாந்த மிருகமே, ஏன் இந்த இழி வாழ்க்கை? செல்வோம் செல்வோம் என்று எவரிடமும் நிலையில்லாமல் செல்வதுதானே செல்வம். அதை நோக்கி அறம் போக்கி நலம் நீக்கி உளம் தூக்கி செல்லும் கள்ள மனங்களே, வாழ்நாள் குறைவாயினும் அதில் வாழ்முறை நிறைவானதாக இருக்க வேண்டுமல்லவா? உங்களின் பண ஆசை பகட்டு உடலின்பத் தேவைக்காக தலைமுறைகளை தவிக்க விடுதல் தகுமா? உங்களின் கள்ள வாழ்க்கைக்கு காரணம் கூறாதீர். இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் அதனதன் வாழ்வில் இயல்பாய் வாழ்கின்றன. ஆறு அறிவு மாந்தன் மட்டுமே இந்த கொடுமை செய்கிறான். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு என்ற வள்ளுவனின் வரிகள் உங்கள் நினைவுக்கு வருமா? அழுக்கு மனம் உடையவனிடம் செல்வம் சேராது, அதுபோலவே ஒழுக்கமில்லாதவனும் வளர்ச்சி இருக்காது என்ற வள்ளுவனின் குரல்கள் உங்கள் செவியில் விழவில்லையா? உங்கள் உள்ளத்தை மாற்றாதா? இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை என்ற வள்ளுவக் குரலையும் எண்ணி பாருங்கள். மனைவி நட்பண்பு உடையவளாக இருந்தால் உன் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் ஒழுக்கம் இல்லாதவளானால் உன் வாழ்க்கையில் இருப்பதுதான் என்ன என்று வள்ளுவன் ஏளனம் செய்கிறானே, திருந்த மாட்டீர்களா? அந்த சொற்கள் உங்கள் காதுகளில் வில்லம்பாய் விரைந்து வந்து சேராதா? நல்வாழ்வு எல்லோருக்கும் நேராதா? உங்களின் பண்பை வளர்க்காத படிப்பு படிப்பல்ல, அது பாலைவனத்தின் பயனற்ற வெடிப்பு. இனியும் திருந்தவில்லையெனில் நீங்கள் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன?